ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா முதல் T20 மேட்ச் பரபரப்பாக போச்சுங்க. முதல் பேட் பண்ணாங்க இந்தியா, 211 ரன் அடித்தாங்க. ஓகேவா, அவ்வளோ ரன் அடிச்சுமே தோத்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதுதாங்க நம்ப முடியல. நம்ம இந்திய கண்டிஷனில் வந்துட்டு சிறப்பாக தான் ப்ளே பண்ணாங்க, அதாவது 211 ரன் டார்கெட் செட் பண்ணாங்க. ஓகேவா, ஹர்திக் பாண்டியா செம்மையாக ஃபினிஷ் பண்ணாருங்க, 12 பந்தில் 31 ரன். அண்ட் இசான் கிசான் தொடக்கத்தில் வெறித்தனமான ஸ்டார்ட், 48 பந்தில் 76, 211 ரன் அடித்தாங்க. ஓகேவா, 20 ஓவரில் இது போதுங்க. இந்திய கண்டிஷன் வேறு, நம்மக்கிட்ட கன் மாதிரி பவுலர்ஸ் இருந்தாங்க, புவனேஸ்வர் குமார், ஹர்ஷால் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, எக்ஸ்ஆர் பட்டேல், சஹால், ரிஷப் பந்த் கொஞ்சம் பவுலரை தவறா ரொட்டேட் பண்ணாருங்க. சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா 19 ஓவரில் கொசு தட்டுற மாதிரி தட்டிட்டாங்க இமாலய டார்கெட்டை. இந்த மில்லர் வந்துட்டு ஐபிஎல்ல இருந்து சொல்லி சொல்லி அடிக்கிறாருங்க, சும்மா காட்டு காட்டுன்னு காட்டிட்டாரு. இந்திய பவுலர்ஸை யார் போட்டாலும் அடிப்பண்டான்னு அடிச்சாரு. வெண்டர்சன் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல சொதப்பினாரு, இந்திய அணிக்கு எதிராக சுருகிட்டாருங்க. அவர் வந்துட்டு 75 ரன், அவர் கேட்சை மிஸ் பண்ணாரு ஸ்ரேயஸ் ஐயர், அங்கேயே இந்தியா மேட்சை விட்டாங்க. வெண்டர்சன் 40 ரன் இருக்கும்போது கேட்ச் கொடுத்தாரு, அப்போ அண்டர் ப்ரெஷரில் இருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த கேட்சை மிஸ் பண்ணார் ஸ்ரேயஸ் ஐயர், அப்படியே மேட்ச்க்குள்ளே வந்துட்டாங்க, இந்தியா பின்னடைவுக்கு போயிட்டாங்க. இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு ரிஷப் பந்த் ஒரு முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணார், அதாவது இந்த மேட்ச் தோல்விக்கு காரணம் ஹர்திக் பாண்டியான்னு பதிவு பண்ணியிருக்காருங்க. அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா, ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் தான் போட்டார், 18 ரன் கொடுத்தாரு. ஓகேவா, மிடில் ஹர்ஷால் பட்டேலும் சரி அண்ட் புவனேஸ்வர் குமாரும் சரி செம்மாடி வாங்கினாங்க. ஹர்திக் பாண்டியா கிட்ட நீங்கள் ஓவர் போடுறீங்களான்னு கேட்டார், அதாவது அவர் ஆல்ரவுண்டர் தானே ஹர்திக் பாண்டியா, பட் உங்களுக்கே தெரியும் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு 50-50 ஃபிட்னஸில் தான் இருக்காரு, செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டாருங்க, 3 சிக்ஸர், 12 பந்தில் 31 ரன் அடிச்சாரு. இல்லடா ரிஷப் பாண்டியா நான் போட முடியாதுன்னு சொல்லியிருப்பார் போல, டிராவிட்டும் செம்ம காண்டுங்க. ஹர்திக் பாண்டியா திடீர்னு இந்த முடிவு எடுத்தது தான் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்து விட்டது என்றும் ரிஷப் பந்த் பேசினார். சேம் டைம் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்களை மிகப்பெரிய லெவலில் பாராட்டினாருங்க, ஏன்னா சூப்பராக ப்ளே பண்ணாங்க வெண்டர்சன் அண்ட் மில்லர், அவங்க தான் வெற்றியை முழுக்க முழுக்க தட்டி பறித்து விட்டார்கள் என்றும் ரிஷப் பந்த் கம்ப்ளீட் பண்ணார். எனக்கே ஒரு டவுட் தாங்க, ஹர்திக் பாண்டியா ஏன் ஒரு ஓவரோட ஸ்டாப் பண்ணார்னு, அவர் எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் போட்டிருக்கலாம், ஏன்னா ஐபிஎல்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன். இன்னைக்கு மேட்ச்சில் வந்துட்டு அவர் பவுலிங் போடவே ஆர்வம் காட்டலங்க, ஆல்ரவுண்டர்னா டெஃபினட்டாக 4 ஓவர் போட்டாகணும், அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவராவது போட்டாகணும், நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தோல்வி காரணம் குறித்து ரிஷப் பந்த் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானா, அல்லது ரிஷப் பந்த் தான் கேப்டன்சியில் சொதப்பிட்டாரா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.